ஜமீன்பூர்ங்கிற கிராமத்துல உல்லாசமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வந்தான் அரவிந்த். அரவிந்த் பெரிய பணக்காரன். இன்கம் டாக்ஸ் கட்டாம ஏதோ போய் கணக்க காமிச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய்களை பேங்க்ல கூட போடாம அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு வண்டில யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்த கரீம் ஹலீம் ரெண்டு திருடர்களும் அந்த பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாம் பணத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு வண்டி இந்த மாதிரி இடத்துலதான் வைப்பாங்க. அது தண்டா புத்திசாலித்தனம். எல்லாரும் ஒன்ன மாதிரி வீட்டுல வைக்க மாட்டாங்க, ரோட்லதான் வைப்பாங்கன்னு வர்ற திருடனுங்க எல்லாம் ரோட்ல புரண்டுட்டு இருக்கானுங்க. ரிஸ்க் எடுத்துட்டு போய் வெறும் கையோட தான் வரணும். இப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர் மனசுலயும் கண்டிப்பா தங்கம் பணம் இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடணும்னு இருந்தது. ஒரு நாள் அரவிந்த் சோஃபால உட்காந்துக்கிட்டு மது அருந்திக்கிட்டு ரிலாக்ஸ்டா இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு போன் வந்தது. அந்த போன அரவிந்த் எடுத்து பேசினான். சொல்லுங்க நந்தா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. சார், உங்க வீட்டுக்கு ஐடி ரெய்டு வந்துகிட்டு இருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். தேங்க் யூ நந்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் அப்படினு சொல்லிட்டு போனை வெச்சா அரவிந்த். ஐடி ரெய்ட் பண்ண ஆபீசர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அந்த 2 லட்சம் ரூபாயை பத்தி அரவிந்த் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணான். ஐடி ஆபீசர்ஸ் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போனாங்க. ஆனா அதே நேரத்துல ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்துல பார்க் பண்ணிருந்த பழைய ட்ரக்க பார்த்தாங்க. அங்க கூட செக் பண்ணாங்க. ஆனா அங்க எதுவும் கிடைக்கல. இந்த பழைய ட்ரக்க ஏன் இங்க வச்சிருக்கீங்க? அது இந்த கார்ப்பரேஷன் ஆளுங்க இந்த மாதிரி வண்டி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு மாடல் காட்டுங்க, உங்க கிட்ட தான் இருக்கே அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அதை கொண்டு வந்து இங்க வச்ச. அவங்கள வந்து பார்க்கவே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் வச்சுக்க கூடாது. முதல்ல இதை டிஸ்போஸ் பண்ணுங்க. உடனே அரவிந்த் முனிசிபல் கார்ப்பரேஷன்ல சூப்பர்வைசரா வேலை செஞ்சுட்டு இருக்க அபிக்கு கால் பண்ணி அவன் வீட்ல இருக்கிற அந்த ட்ரக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னான். இந்த பக்கம் ராத்திரி பகலுன்னு பார்க்காம அந்த வீட்ல பணம் இருக்கும், அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு கரீமும் ஹலீமும் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் அரவிந்த் பேசுறத கேட்டான். கரெக்டா தனக்கு டைம் வந்துருச்சுன்னு கரீம் அங்க டிரைவரா வந்தான். அந்த பழைய ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஐடி ஆபீசர்ஸ் அவன் வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த ட்ரக் எங்க இருக்குன்னு அரவிந்த் தேடி போனான். எவ்வளவு தூரம் போய் தேடினாலும் அரவிந்தோட பணம் ட்ரக்கு காணவே காணும். அதனால திரும்பவும் வீட்டுக்கு வந்தான். அப்போ உண்மையான டிரைவர் மகேஷ் அவன் வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தான். தான் யாருங்கறத டிரைவர் சொன்னான். அதை கேட்டதும் அரவிந்த் பயங்கர ஷாக் ஆனான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கரீம் தான் கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த ட்ரக்க சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வண்டியில இருந்து கிடைச்ச கோடிக்கணக்கான பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். சுப்பு சேகர் ரெண்டு பேரும் ஒரே கிராமத்துல ஒரே இடத்துல கரும்பு ரச வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்ப பார்த்தாலும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். யாரு அதிகமான ஜூஸ் விக்கறான்னு போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் இப்பதான் நிலத்துல இருந்து புடுங்கிட்டு வந்தது, சுவையானது. வாங்க, அடி கரும்ப பயன்படுத்தி செய்யற ஜூஸ்மா இனிப்பானது. இந்திர லோகத்துல இருக்கிற அமிர்தம் மாதிரியே இனிக்க கூடியது என் கரும்பு ஜூஸ். வாங்கம்மா, வந்து சுவைச்சு பாருங்க. கலப்படம் பண்ணி விக்கிறவங்க கிட்ட போகாதீங்கம்மா, அது வெறும் தண்ணி தான். என்கிட்ட இருக்கிறது ஜூஸ், இனிப்பான ஜூஸ், சுவையான தரமான ஜூஸ். வேணும்னா இங்க வாங்க. உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு ஜூஸ் வேணும்னா அது சேகரோட ஜூஸ் கடைக்கு போய் கரும்பு ஜூஸ் குடிங்க. இங்க பாரு சுப்பு, உன் வியாபாரத்தை பண்றதுன்னா நீ பண்ணிக்க, எதுக்காக என் வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி வீண் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு நானா? முதல்ல நீ தான் என் கடைய பத்தி தப்பு தப்பா சொல்லி என் கஸ்டமர் எல்லாம் வழிச்சுக்கிட்ட. சுப்பு சேகர் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணு சேகர் கடைக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தா. அண்ணா, ஜூஸ் எவ்வளவு? 50 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ்மா.
இங்க பாருங்க ஏன் கடைக்கு வாங்க 40 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் உங்களுக்காக பிரத்யேகமா தரேன் அடே என்னதான் உன் பிரச்சனை இவ்ளோ நாளா ஏன் கடைய பத்தி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அத கூட மன்னிச்சு விட்டுட்ட இன்னைக்கு கஸ்டமரை ஓன் பக்கம் இழுக்கிறதுக்கு இவ்ளோ தூரம் இறங்கிட்டியா இங்க பாரு 40 ரூபாய்க்கு என்னால சூப்பர் ஜூஸ் கொடுக்க முடியும் இங்க பாருங்க மேடம் உங்களுக்கு நான் 30 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் தரேன் மேடம் மேடம் என்கிட்ட வந்தீங்கனா ஒரு ஜூஸ் குடிச்சிங்கனா இன்னொரு ஜூஸ் ஃப்ரீ மேடம் என் கடையில ஜூஸ் குடிச்சிங்கனா உங்க வயிறு நிரம்பற வரைக்கும் ஜூஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டே இருப்பேன் இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டே இருந்தாங்க அந்த பொண்ணு ரெண்டு பேரோட சண்டைய பார்த்து யார் கடைக்கும் போகாம ஜூஸ் குடிக்காமலேயே போயிட்டா அடக்கடவளே போயும் போய் இந்த இடத்துக்கு கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தேன் ஒரு நாள் சுப்பு தன்னோட கரும்பு ஜூஸ் கடைய நகத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தான் அத பார்த்து ஷேக்கர் சந்தோஷப்பட்டான் சுபு அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது அவனோட டயர் பஞ்சர் ஆகற மாதிரி நடுவுல பெரிய ஆணிய போட்டு வச்சிட்டான் சுபு அப்போ திடீர்னு ஷேக்கரோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இது கண்டிப்பா அந்த ஷேக்கரோட வேலைதான் இன்னைக்கு அவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படினு சுபு ஒரு மூங்கில கொண்டு போய் ஷேக்கரோட கரும்போட கட்டிட்டான் அப்போ ஷேக்கர் கரும்பு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுல மூங்கில் கூட மாட்டி அதனோட ஜூஸ் கரும்பு ஜூஸோட சேர்ந்து எல்லாம் கிரீன் ஆயிடுச்சு அப்புறம் சுபு கஸ்டமர் மாதிரி அங்க வந்தான் இங்க பாரு ஷேகர் என்னோட வண்டி இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சுப்பா அதனால என்னால இன்னைக்கு கரும்பு ஜூஸ் விற்க முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் உன் ஜூஸ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஒரு கரும்பு ஜூஸ் கூட அதனால என்னப்பா என் கடைக்கு வர்ற யாரா இருந்தாலும் சரி கஸ்டமரா வந்தாங்கன்னா அவங்கள உபசரிக்கிறதா எங்க பழக்கம் ஷேகர் சுபுவுக்கு கிளாஸ்ல கரும்பு ஜூஸ கொடுத்தான் ஜூஸ குடிச்ச உடனேயே சுபு துடி துடிச்சு இறந்து போன மாதிரி டிராமா பண்ணான் ஐயோ என்ன ஜூஸியா குடுத்தீங்க இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உயிர் போற மாதிரி இருக்க என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யாரு பாத்துப்பா கடவுளே அப்படின்னு சுபு நாடகம் பண்ணிட்டு இருந்தான் அது ஷேக்கருக்கு புரிஞ்சது அடடே இவனுக்கு கரும்பு ஜூஸ்னால அலர்ஜி ஆயிட்டு இருக்கு இதுக்கு மாத்து மருந்து என்னன்னு எனக்கு தெரியும் ஷேக்கர் அவன் ஜூஸ் கடையில இருந்து தூக்கி போட்ட வேஸ்ட் எல்லாம் இருக்கிற நாத் அடிக்கிற ஒரு பானைய கொண்டு வந்தான் அத பார்த்த உடனேயே சுப்பு எழுந்திருச்சு நின்னுட்டான் இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு சவால் கொடுக்கறேன்டா கேட்டுக்க இந்த மார்க்கெட்ல எவன் பெரிய கரும்பு மிஷினை எடுத்துட்டு வந்து வைக்கிறானோ அவன் தான் இந்த மார்க்கெட்ல விற்க முடியும் மத்தவ இந்த மார்க்கெட்டை விட்டே ஓடி போயிடணும் சரி உன் சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன் வா போலாம் கிரவுண்டுக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் சுப்புவும் ஷேக்கரும் அவங்க அவங்க மிஷினை தயார் பண்றதுல அன்னைக்கு பயங்கர பிஸியா இருந்தாங்க சுப்பு தங்கத்தால ஆன கரும்பு மிஷினை தயார் பண்ணான் இப்ப பாக்கலாம் இதை விட சூப்பரா அவ எப்படி தயார் பண்ணி ஜெயிக்கிறான்னு மறுநாளே சுப்பு தங்கத்தால ஆன கரும்பு மிஷினை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து நின்னான் மினுமினுன்னு மினுக்கிற அந்த மிஷினை பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவங்க கிட்ட வந்தாங்க ஆனா ஷேகர் மூங்கிலால ஆன கரும்பு மிஷினை தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து வச்சான் அத கூட அங்க இருக்கிறவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க என் தங்க மிஷினுக்கு முன்னாடி மூங்கில் மிஷினை வச்சிருக்கா சரி பாக்கலாம் மக்கள் அந்த கரும்பு மிஷினை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க வந்த எல்லாரும் ஷேக்கர் கிட்ட ஜூஸ் குடிச்சாங்க அத பார்த்து சுப்புவால அத தாங்க முடியல அதுக்கப்புறம் சுப்பு மார்க்கெட்டை விட்டே போயிட்டான்